வணக்கம். நாங்கள் இணைந்த கணிதத்தில் சிக்கலெண்கள் பற்றி, சிக்கலெண்களின் மட்டுக்கள், அதன் உபயோகங்கள் பற்றி பார்த்திருக்கிறோம். இறுதியாக சிக்கலெண்ணின் முனைவுரு வடிவமும், முனைவுரு வடிவம் என்றால் என்ன, அதன் மட்டு, அதன் வீசல், தலைமை வீசல் பற்றி பார்த்திருக்கிறேன். இப்போது நம் முனைவுரு வடிவங்களில் த மொய்வரின் தேற்றம், ஒரு முக்கியமான தேற்றம், 2019 பட்சிலிருந்து மீண்டும் சேர்க்கப்பட்ட பகுதி. அப்பகுதியை பற்றியும் அதனை உபயோகித்து சில உதாரணங்களை பற்றியும் பார்ப்போம். சிக்கலன் தொகுதியை விவரிப்பார். தேர்ச்சி மட்டம் 23.4. சிக்கலெண்ணின் மட்டினை வரையறுத்து அதன் இயல்புகளை வரையறுப்பார். ஆகன் வழிபடத்தை உபயோகித்து அச்சரணித செய்கைகளை கேத்திரானத முறையாக செய்வார். சிக்கலெண்களின் மட்டையும் விசலையும் காணும் உதாரணங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவது உதாரணம், சற்சமன் சயோண்டு சகாய், அதன் மட்டையும் விசலையும் பார்ப்போம். முதலாவது, சயோண்டினதும் ஒன்றினதும் வர்க்கத்தின் வர்க்கமூலத்தினால், சயோண்டின் வர்க்கம் சக ஒன்றின் வர்க்கத்தினால் பிரித்து பெருக்குதல், -1/ வர்க்கமூலம் 2 சக ஐ ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2. அது சமன் வர்க்கமூலம் 2 பிரக்கட் சய ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2 சக ஐ வர்க்கமூலம் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2. முனைவுரு வடிவம் இதார், இது கொஸ் தீட்டா, ஐ சைன் தீட்டா, சமன் ஆர் இன்டு கொஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. கவனிக்க வேண்டியது இங்கு ஆர் சமன் வர்க்கமூலம் 2 சிக்கலெண்ணின் மட்டு, கொஸ் தீட்டா -1/√2, சைன் தீட்டா +1/√2 ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் 2. இதிலிருந்து வீசல், தலைமை வீசல் தீட்டா சமன் 3π/4, 3π கீழ் 4. முடிவு, இச்சிக்கலெண்ணின் மட்டு சட் ஒன்றின் கீழ் மட்டு சட் சமன் வர்க்கமூலம் 2 ஆகியமன் தலைமை வீசல் ARG சட் கேப்டல் ARG சட் தலைமை வீசல் 3π/4 ஆகும். இதற்குரிய விடை மட்டு வர்க்கமூலம் 2 தலைமை வீசல் 3π/4. இனி இரண்டாவது உதாரணத்தை பார்ப்போம். இரண்டாவது உதாரணம், சட்சமன் 9+i வர்க்கமூலம் 3 கீழ் 5 சய ஐ வர்க்கமூலம் 3. இதன் மட்டையும் வீசலையும் பார்ப்போம். இப்போ முதலில் சிக்கலெண்களில் பகுதி மெய்யெண்ணாதல் வேண்டும். இதனுடைய உடன்புணரியால் மேலும் கீழும் பெருக்குதல். சிக்கலெண்களில் பகுதியில் கற்பனை எண் இருக்கக்கூடாது. 9 சக ஐ வர்க்கமூலம் 3 கீழ் 5 சய ஐ வர்க்கமூலம் 3. இதனுடைய உடன்புணரியால் மேலும் கீழும் பெருக்குதல். 5 கற்பனை எண்ணின் குறியை மாற்றுதல். 5 சக ஐ வர்க்கமூலம் 3 மேலும் கீழும் பெருக்குதல். தொகுதியில் 9 தொகுதி
இப்போது எங்களுடைய சிக்கல் எண்ணை கருதுவோம். இது
செண்டு சக ரெண்டல் தகுது சயநாலு. அதாவது சய ஒன்று சக ஐ கணத்தின் கீழ் வண்பிள சையின் நாலாம் வலு. தட் இஸ் ஈக்குவல் டு டூ பிளஸ் டூ ஐ கீழ் சய நாலு. இரண்டை இரண்டால் பிரிக்கலாம். ஒன்று சக ஐயின் கீழ் சய ரெண்டு. நாங்கள் இதில் ஒன்றின் கீழ் நேரடியாக குறிப்போம். ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் இரண்டை எடுத்தால் சய ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் ரெண்டு சக ஐன்று மைனஸ் ஒன் ஓவர் ரூட்டும் என குறிக்கலாம். ஒன் ஓவர் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் ரெண்டு தர சய ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் ரெண்டு சயரை. இதை இதனால் பிறக்கும் போது ஐ தர சயரை. இது கஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா. ஆர் ஒன் ஓவர் ரூட்டு ஆர் இன்ட்டு கஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. மட்டையும் வீசலையும் அச்சரகணித முறையில் காணுதல். இங்கு ஆர்சமன் வண்பை ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் ரெண்டு கொஸ் தீட்டா மைனஸ் ஒன் ஓவர் ரூட்டு சைன் தீட்டா சய ஒன் ஓவர் ரூட்டு. ஆகவே தீட்டா பை பிளஸ் ஐந்து பையின் கீழ் நாலு அல்லது சய மூன்று பையின் கீழ் நாலு எனவும் குறிக்கலாம். அப்போ இச்சிக்கலெண்ணின் சற்றென குறிப்போம். மட்டு சட் ஒன்றின் கீழ் வர்க்கமூலம் ரெண்டு ஒன் ஓவர் ரூட்டு வீசல் சட் ஐந்து பையின் கீழ் நாலு. மட்டையும் வீசலையும் அச்சரவணித முறையால் காணுதல். இப்போ முதல் ஏ பிளஸ் ஐபி ஆர் இன்று கஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா. ஆர் ஒன் ஓவர் ரூட்டும் தீட்டா ஐந்து பையின் கீழ் நாலும் ஆகும். வீசல் ஐந்து பையின் கீழ் நாலு. அடுத்த உதாரணம் சட்வன் சமன் ஒன் பிளஸ் ஐ ருட் த்ரீயின் கீழ் ருட் த்ரீ பிளஸ் ஐ. சற்று சமம் சய ஒன்று சக மூன்று ஐயின் கீழ் ஒன் பிளஸ் டூ ஐ. இவ்விரு சிக்கல் எண்களையும் சட் ஒன் கம சட் டூ கம சட் ஒன்னின் கீழ் சற்று வினை ஏ சக ஐபி என்னும் வடிவிலும் ஆர் இன்று கொஸ் தீட்டா சக ஐ சைன் தீட்டா என்னும் வடிவிலும் தருக. செவ்வக வடிவம் முனவுரு வடிவம். இங்கே ஏபி மெய்யெண்கள் ஆர் பாசிட்டிவ் நேர் தீட்டா தலைமை வீசல் பையுக்கும் சய பையுக்கும் இடையில். இதிலிருந்து சைன் பை பை டுவெல் ஒரு திரிகோண கணித பகுதி ருட் சிக்ஸ் மைனஸ் வர்க்கமூலம் ஆறு சய வர்க்கமூலம் ரெண்டின் கீழ் நாலு எனவும் கொஸ் பையின் கீழ் பன்னிரெண்டு வர்க்கமூலம் ஆறு சக வர்க்கமூலம் ரெண்டின் கீழ் நாலு எனவும் காட்டுக. இரண்டு வடிவங்களிலும் இருந்து காட்டுக. முதலாவது சட் ஒன்னை ஏ சக ஐபியின் வடிவில் மாற்றுவோம். சட் ஒன் சமன் சட் ஒன் சமன் ஒன் பிளஸ் ஐ வர்க்கமூலம் மூன்றின் கீழ் வர்க்கமூலம் மூன்று சக ஐ. முதலில் பகுதியை மெய்யெண்ணாக்குதல் உடன்புணரியால் மேலும் கீழும் பெருக்குதல். வர்க்கமூலம் மூன்று சய ஐ மேலும் கீழும் பெருக்குதல் ஒன்று. தொகுதி வர்க்கமூலம் மூன்று ஒன்று தர வர்க்கமூலம் மூன்று சய ஐ வர்க்கம் வர்க்கமூலம் மூன்று சக வர்க்கமூலம் மூன்று சய ஐ வர்க்கம் ஒன்று. கற்பனையன் வர்க்கமூலம் ஐ இன்ட்டு வர்க்கமூலம் மூன்று தர வர்க்கமூலம் மூன்று மூன்று சய ஒன்று மூன்றாய் சய ஒராய் கீழ் உடன்புணரிகள் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் வர்க்கமூலம் மூன்றின் வர்க்கம் சக ஒன்று ஏ ஸ்கேட் பிளஸ் பி ஸ்கேட். அது சமம் இரண்டு வர்க்கமூலம் மூன்று சக இரண்டு ஐ கீழ் நாலு.
இன்னும் இரண்டு நாள் மேலும் கேளும் சுருக்கலாம். வர்க்கமூலம் மூன்றின் கீழ் தண்டு சக அரை ஐ. முதலாவது சட்வண்ணை ஏசகாய்பு என்னும் வடிவில் தருக. ஏ பிளஸ் ஐபி. இங்கு ஏசமன் வர்க்கமூலம் மூன்றின் கீழ் தண்டு பீசமன் அரை. இதனை ஏ பிளஸ் ஐபி என்னும் வடிவில் தருக. சற்றுவை பார்ப்போம். இரண்டாவது சிக்கலம் சற்று சமன் மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஐயின் கீழ் ஒன் பிளஸ் டூ ஐ. இதிலும் பகுதியை மெய்யெண்ணாக மாற்றுதல், உடன்புணரியால் மேலும் கீழும் பெருக்குதல். ஒன்று ஒன் மைனஸ் டூ ஐயால் மேலும் கீழும் பெருக்குதல். ஒன்று சய டூ ஐ தொகுதி சய உண்டு சய ஆறு ஐ வர்க்கம் சக ஆறு மைனஸ் சிக்ஸ் ஐ ஸ்கேர் சக ஆறு. கற்பனை பகுதி சக மூன்று சக இரண்டு கீழ் ஏ சகாய்பி ஏ சயாய்பி ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். அதாவது ஐந்து சக ஐந்து ஐயின் கீழ் ஐந்திற்கு சமன் ஒன் பிளஸ் ஐயிற்கு சமன். இதை சற்றுவன் ஏசகாய்பி என்னும் வடிவில் ஏசமன் ஒன்று பி சமன் ஒன்று ஏ ஒன்று பி ஒன்று. தொடர்ந்து சட்வண்ணின்கள் சற்றுவை ஏசகாய்பி என்னும் வடிவில் தருக. சட்வண்ணின் கேள் சற்று இதில் குறிக்கிறேன் சட்வன் இன் கேள் சற்றுவை ஏசக ஐபி என்னும் வடிவில் தருக. சட்வண்ணின்கள் சற்று சட்வண்ணிற்கு பதிலாக வர்க்கமூலம் மூன்று சக ஐயின் கீழ் ரெண்டு வர்க்கமூலம் மூன்று சக ஐயின் கீழ் ரெண்டை ஒன் பிளஸ் ஐயால் பிரித்தல் சட்வண்ணின் கீழ் சற்று. இதை ஏசக ஐபி என்னும் வடிவிற்கு மாற்றுதல். தொடர்ந்தும் அதே செய்கை. இதனுடைய உடன்புணரி ஒன்று சய ஐயினால் மேலும் கீழும் பெருக்குதல். நாங்கள் வன்புளச ஐயை மெய்யெண்ணாக்குதல், உடன்புணரியால் மேலும் கீழும் பெருக்குதல். மேலே வர்க்கமூலம் மூன்று சக ஐ வர்க்கம் சக உண்டு சக ஐ ஐ மைனஸ் ருட் த்ரீ ஐ ஒன் மைனஸ் ருட் த்ரீ முழுவதின் கீழ். இது ஏ வர்க்கம் பி வர்க்கம் இரண்டு தர ரெண்டு. முடிவாக சட்வண்ணின்கள் சற்றுவை ஏ பிளஸ் ஐபி என்னும் வடிவில் வர்க்கம் மூலம் மூன்று சக ஒன்றின் கீழ் நாலு சக ஐ இன்று ஒன் மைனஸ் ருட் த்ரீயின் கீழ் நாலு. ஏ சக ஐபி ஏ வந்து வர்க்கம் மூலம் மூன்று சக ஒன்றின் கீழ் நாலு பி ஒன் மைனஸ் வர்க்கம் மூலம் மூன்றின் கீழ் நாலு. சட்வண்ணின்கள் சற்றுவின் வடிவம். தொடர்ந்து மூன்றையும் முனைவுறு வடிவம் ஆறின்று கொஸ்டீட்டா சக ஐசைன் டீட்டா என்னும் வடிவில் மாற்றுவோம். மூன்றையும் முனைவுறு வடிவில் மாற்றுவோம். சட்வன் சற்று சட்வண்ணின்கள் சற்றுவை முனைவுறு வடிவம் ஆறின்று கொஸ்டீட்டா சக ஐசைன் டீட்டா என்னும் வடிவில் மாற்றுவோம். முதலாவது சட்வன் சமன் வர்க்கமூலம் மூன்றின் கீழ் கண்டு சக ஐ தர அரை. இதனுடைய வர்க்கத்தினதும் இதனுடைய வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகை ஒன்று. ஒன்று தர வர்க்கமூலம் மூன்றின் கீழ் கண்டு ஐ தர அரை. இதார் கொஸ்டீட்டா சைன் டீட்டா ஆறின்று கொஸ்டீட்டா சக ஐ சைன் டீட்டா என்னும் வடிவில் தருக. ஆர் வந்து ஆர் ஒன்று
cos theta root 3 by 2 sin theta ri. Theta pi by 6. முதலாவது முடிவு சட்வன் சமம் ஆர் உண்டு கொஸ் பையின் கீழ் ஆறு சக ஐ சைன் பையின் கீழ் ஆறு ஆர் டீட்டா என்னும் படிவில் தருக. இரண்டாவது சட்டுவை பார்ப்போம். சட்டு சமன் பண்பிளசல் உண்டினதும் உண்டினதும் வர்க்கத்தின் வர்க்க மூலத்தினால் பெருக்கி பிரித்தல் ஒன்னவருட்டு சகாயின்று ஒன்னவருட்டு வர்க்க மூலம் ரெண்டினால் பெருக்கி பிரித்திருக்கிறோம். வர்க்க மூலம் ரெண்டு தர இது கொஸ் தீட்டா இது சைன் தீட்டாவாதல் வேண்டும். ஆறின்று கொஸ் தீட்டா சகாய் சைன் தீட்டா தீட்டா பையின் கீழ் நாலு வர்க்க மூலம் ரெண்டு தர கொஸ் கொஸ் தீட்டா வண்ணவருட்டு அதே வேளை சைன் தீட்டா வண்ணவருட்டு கொஸ் பையின் கீழ் நாலு சக ஐ சைன் பையின் கீழ் நாலு. நாங்கள் ஆர் சமன் வர்க்க மூலம் ரெண்டு தீட்டா சமன் பையின் கீழ் நாலு. தொடர்ந்து சட்வண்ணின்கள் சற்றுவல் ஆர்டீட்டா வடிவில் தருக. தொடர்ந்து சட்வண்ணின் கீழ் சற்று சட்வண்ணின் கீழ் சற்றுவினது ஆர்டீட்டாவை காணுவோம். சட்வன் உண்டு தர கொஸ் பை பை சிக்ஸ் சக ஐ சைன் பை பை சிக்ஸ் சற்று வர்க்க மூலம் ரெண்டு தர கொஸ் பையின் கீழ் நாலு சக ஐ சைன் பையின் கீழ் நாலு. இதிலும் பகுதியை மெய்யெண்ணாக்குதல் உடன்புணரியால் மேலும் கீழும் பெருக்குதல் கொஸ் பையின் கீழ் நாலு சய ஐ சைன் பையின் கீழ் நாலினால் மேலும் கீழும் பெருக்குதல் cos pi by 4 minus I sin pi in kill 4 cos pi by 6 cos pi by 4 saya I varkam saga sin pi by 6 sin pi by 4 saga I sin pi by 6 cos pi by 4 saya cos pi by 6 sin pi by 4 cos pi in kil 6 sin pi in kil 4 முழுவதின் கீழ் இது வர்க்கமூலம் 2 இது கொஸ் வர்க்கம் சக சைன் வர்க்கம் உண்டு. இதற்குரிய விடல் இதற்குரிய விடல் அது சமம் கொஸ் ஏ கொஸ் பி சக சைன் ஏ சைன் பி கொஸ் பை பை சிக்ஸ் மைனஸ் பை பை ஃபோர் கொஸ் மைனஸ் பை பை டுவெல் கொஸ் கொஸ் சக சைன் சைன் ஐ இன்டு sin a cos b minus cos a sin b sin minus pi in kill 12 1 over root 2 bracket cos minus pi by 12 plus I sin minus pi by 12 இதனுடைய r theta வடிவம் r சமன் இங்கு இதில் குறிக்கிற இங்கு r சமன் ஒன் ஓவர் ரூட்டு தீட்டா மைனஸ் பையின் கீழ் 12 அப்போ இதனுடைய முனைவரி வடிவம் ஆர் ஒன்று தீட்டா பை பை சிக்ஸ் சற்றுவினுடைய ஆர் தீட்டா வடிவம் ஆர் வர்க்க மூலம் ரெண்டு தீட்டா பையின் கீழ் 4 சட்வண்ணின்கள் சற்றுவின் ஆர்
1 over 2 theta psi pi by 12 minus pi by 12 mark. இம்முடிவிலிருந்து இறுதியாக ஒரு திரிகோண கணித வினா கேட்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து cos pi by 12 வினதும் sin pi by 12 வினதும் பரிமாணங்களை காணுதல். இதிலிருந்து கடைசி முடிவிற்கு வருவோம். நாங்கள் பெற்ற முடிவிலிருந்து சட்வண்ணியன்கள் சற்றுவின் ஏ பிளஸ் ஐபி என்னும் வடிவில் காட்டியிருக்கிறோம். அதேவேளை சட்வண்ணியன்கள் சற்றுவின் ஆர்டீட்ட வடிவமும் காட்டியிருக்கிறோம். 1/2 cos மைனஸ் பை பை 12 பிளஸ் ஐ சைன் சய பை பை 12. இது ஏ சக ஐபி என்னும் வடிவம். இது ஆர் இன்டு cos தீட்டா சக ஐ சைன் தீட்டா என்னும் வடிவம். இரண்டு சிக்கலன்களின் சமன், இரண்டு சிக்கலன்கள் சமனாகுதல், மெய்ப்பகுதிகள் சமனாகவும் அதேவேளை கற்பனை பகுதிகள் சமனாகவும் இருத்தல் வேண்டும். இரண்டினதும் மெய்ப்பகுதிகளை சமப்படுத்துவோம். மெய்ப்பகுதிகள் சமனாதல் வேண்டும். இதனுடைய மெய்ப்பகுதி வர்க்கமூலம் 3 சக 1 ÷ 4, இதனுடைய மெய்ப்பகுதி 1/√2 தர cos மைனஸ் பையின் கீழ் 12. cos மைனஸ் தீட்டா cos தீட்டாவிற்கு சமன். ஸோ cos சய பையின் கீழ் 12 cos பை பை 12 என குறிக்கலாம். cos மைனஸ் தீட்டா cos தீட்டாவுக்கு சமன். ஆகவே cos பையின் கீழ் 12 ஒரு திரிகோண கணித முடிவு. cos பை பை 12 வர்க்கமூலம் 2 குறுக்கு பெருக்கம் செய்தால் வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 6 சக 1 ÷ வர்க்கமூலம் 2 கீழ் 4. மெய்ப்பகுதியை சமப்படுத்துவதால் cos பை பை 12 பரிமாணம் துணியப்பட்டுள்ளது. இதேபோல் கற்பனை பகுதிகளையும் சமப்படுத்துவோம். இங்கு 1 √3/4 கற்பனை பகுதி 1 சய வர்க்கமூலம் 3 ÷ 4. இங்கு 1/√2 தர சைன் சய பை பை 12. உங்களுக்கு தெரியும் சைன் சய தீட்டா சய சைன் தீட்டாவுக்கு சமன். அப்போ இதிலிருந்து இரண்டு பக்கமும் அதாவது சயவால் மாற்றி எழுதுகிறேன். வர்க்கமூலம் 3 சய 1 ÷ 4 சமன். இதை சயவால் பெருக்குவோம். இந்த சய நீக்கப்படும். சைன் சய தீட்டா சய சைன் தீட்டாவிற்கு சமன். 1/√2 சைன் பையின் கீழ் 12 சமன். இந்த சயவால் பிரித்திருக்கிறோம். ஆகவே சைன் பை பை 12 சைன் பையின் கீழ் 12 சமன். வர்க்கமூலம் 2 இதை பெருக்கும் போது வர்க்கமூலம் 6 சய வர்க்கமூலம் 2 ÷ 4. cos பை பை 12 √6 + √2/4 சைன் பை பை 12 √6 - √2 ÷ 4 சமன் ஆகும். இந்த வினாவிற்குரிய முடிவு. மேலும் ஒரு உதாரணம். சிக்கலெண்ணின் முன்னொரு வடிவை உபயோகித்து மட்டு சற்றுவன் சற்று சமம், மட்டு சற்றுவன் தர மட்டு சற்று எனவும், மட்டு சற்றுவன்ங்கள் சற்று சமம், மட்டு சற்றுவன்ங்கள் மட்டு சற்று சற்று பூஜ்ஜியம் என்று, மூன்றாவது மட்டு சற்றுவன் பிளஸ் சற்று அல்லது சமம், மட்டு சற்றுவன் பிளஸ் மட்டு சற்று எனவும், இறுதியாக மட்டு சற்றுவன் மைனஸ் சற்று பெரிது அல்லது சமம், மட்டு சற்றுவன் மைனஸ் சற்று. இந்த உதாரணம் முன்பு அச்சரணித முறையால் நிறுவியிருக்கிறோம். இப்போது ஆர் முனைவுரு வடிவை உபயோகித்து இம்முடிவுகளை பார்ப்போம். முதலாவது மட்டு சற்றுவன் சற்று சமன், மட்டு சற்றுவன் தர மட்டு சற்று என காட்டுது.
சட்வன் சமன் ஆர் ஒன் காஸ் டீட்டாவன் சக ஐ சைன் டீட்டாவன் சட்டு சமன் ஆர் டு காஸ் டீட்டா டு சக ஐ சைன் டீட்டா டு என்க. முன ஒரு வடிவை உபயோகித்து மேற்கூறிய முடிவுகள் நிறுவோம். ஆர் ஒன் டீட்டா ஒன் ஆர் டூ டீட்டா டூ சட்வன் தர சற்று சமன் ஆர் ஒன் ஆர் டூ சட்வன்னை சற்றுவால் பெருக்கினால் ஆர் ஒன் தர ஆர் டூ காஸ் டீட்டா ஒன் சக ஐ சைன் டீட்டா ஒன் தர காஸ் டீட்டா டூ சக ஐ சைன் டீட்டா டூ. தட் இஸ் அது சமன் ஆர் ஒன் ஆர் டூ மட்டுக்கள் பெருக்கப்படும். காஸ் டீட்டா ஒன் காஸ் டீட்டா டூ ஐ வர்க்கம் சைன் டீட்டா ஒன் சைன் டீட்டா டூ சய சைன் டீட்டா ஒன் சைன் டீட்டா டூ பிளஸ் ஐ சைன் டீட்டா ஒன் காஸ் டீட்டா டூவும் ஐ காஸ் டீட்டா ஒன் சைன் டீட்டா டூவையும் கூட்டுவோம். ஐ தர சைன் டீட்டா ஒன் காஸ் டீட்டா டூ சக காஸ் டீட்டா ஒன் சைன் டீட்டா டூ ஐ தர காஸ் டீட்டா ஒன் சைன் டீட்டா டூ. தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் தர ஆர் டூ காஸ் காஸ் மைனஸ் சைன் சைன் காஸ் டீட்டா ஒன் பிளஸ் டீட்டா டூ கோணங்கள் கூட்டப்படும். காஸ் காஸ் மைனஸ் சைன் சைன் ஐ தர சைன் காஸ் பிளஸ் காஸ் சைன் சைன் டீட்டா ஒன் பிளஸ் டீட்டா டூ. இங்கு மட்டுக்கள் பெருக்கப்பட்டுள்ளன, வீசல்கள் கூட்டப்பட்டுள்ளன. அதாவது எங்களுடைய கேள்வி மட்டு சட்வன் சற்று சமன் ஆர் ஒன் தர ஆர் டூ இது வீசல் டீட்டா ஒன் பிளஸ் டீட்டா டூ. ஆர் ஒன் மட்டு சட்வனுக்கு சமன் ஆர் டூ மட்டு சற்றுக்கு சமன். அதாவது பெருக்கத்தின் மட்டு மட்டுக்களின் பெருக்கலுக்கு சமன். ஆர் டீட்டாவை உபயோகித்து முதலாவது முடிவு காட்டியிருக்கிறோம். இனி இரண்டாவது முடிவுக்கு வருவோம். மட்டு சட்வன்னின்கள் சற்று சமன் மட்டு சட்வன்னின்கள் மட்டு சற்று சற்று பூஜ்ஜியம் என்று என காட்டுது. சட்வன்னின்கள் சற்று ஆர் ஒன் காஸ் டீட்டா ஒன் சக ஐ சைன் டீட்டா ஒன் ஆர் டூ காஸ் டீட்டா டூ சக ஐ சைன் டீட்டா டூ ஆர் ஒன்னின் கீழ் ஆர் டூ காஸ் டீட்டா டூ சய ஐ சைன் டீட்டா டூவால் மேலும் கீழும் பெருக்குவோம். இதனை இதனுடன் முனறியால் மேலும் கேளும் பெருக்குதல் காஸ் டீட்டா ஒன் சக ஐ சைன் டீட்டா ஒன் காஸ் டீட்டா டூ மைனஸ் ஐ சைன் டீட்டா டூவினால் மேலும் கேளும் பெருக்குதல் காஸ் டீட்டா டூ சக ஐ சைன் டீட்டா டூ தர காஸ் டீட்டா டூ மைனஸ் ஐ சைன் டீட்டா டூ சமன் ஆர் ஒன்னின் கீழ் ஆர் டூ காஸ் டீட்டா ஒன் காஸ் டீட்டா டூ இதை இதனால் பெருக்குவோம். காஸ் டீட்டா ஒன் இன்டு காஸ் டீட்டா டூ சய ஐ வர்க்கம் சக சைன் டீட்டா ஒன் இன்டு சைன் டீட்டா டூ மெய் ஐ சைன் டீட்டா ஒன் காஸ் டீட்டா டூ சய ஐ
cosθ1 sin θ2. I ತರ sin θ1 cosθ2 ಸಯ cosθ1 sin θ2 cosθ1 sin θ2 cos ವರ್ಗಂ ಸಗ sin ವರ್ಗಂ ಒಂದು ಕೀಳೆ cos ವರ್ಗಂ θ2 plus sin ವರ್ಗಂ θ2 cos squared plus sin squared ಒಂದು ಸಮನ್ r1 ನಿನ್ ಕೀಳ r2 ಇದು cos ವರ್ಗಂ ಸಗ sin ವರ್ಗಂ cos cos plus sin 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 cos minus cos sin ಇದು sin theta 1 sin theta 2 எனவே cos theta 1 sin theta 2 cos ல theta 1 sin theta 2 theta 2 sin theta 1 சமமானவை இது sin theta 1 sin theta 2 எனவே cos theta 1 minus theta 2 I sin theta 1 minus theta 2 உங்களுக்கு வேண்டியது சட் ஒன் இன்றல் சட் டூவினது ஆகவே சட் ஒன் இன்றல் சட் டூவின் மட்ட பரிமாணம் சமன் ஆர் ஒன் இன் கீழ் ஆர் டூ ஆர் ஒன் சட் ஒன் இன் மட்டு ஆர் டூ சட் டூவினது மட்டு மட்ட சட் ஒன் இன்றல் சட் டூ மட்டு சட் ஒன் இன் கீழ் மட்டு சட் டூ அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் மூன்றாவது உதாரணம் மட்டு சட் ஒன் பிளஸ் சட்டு சிறிது அல்லது சமன் மட்டு சட் ஒன் பிளஸ் மட்டு சட்டு ஆர்டிட்டாவிலிருந்து காணுவோம் இதற்குரிய முனை ஒரு வடிவத்தை உபயோகிப்போம் சட் ஒன் சமன் ஆர் ஒன் காஸ் தீட்டா ஒன் பிளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் சட்டு ஆட்டு cos r2 தர cos θ2 சக I sin θ2 மெய் மெய்யுடன் கூட்டப்படும் r1 cos θ1 சக r2 cos θ2 இந்த கற்பனையன் கற்பனையனுடன் கூட்டப்படும் I தர R1 sin θ1 R2 sin θ2 இப்போது மட் ஆஃப் சட் ஒன் பிளஸ் சட்டுவை பார்ப்போம் மட்டு சட் ஒன் பிளஸ் சட்டு சமன் வர்க்க மூலம் ஒரு சிக்கலெண்ணின் மட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வர்க்கம் வை வர்க்கம் வர்க்க மூலம் ஆர் ஒன் கொஸ்டீட்டா ஒன் சக ஆர் டூ கொஸ்டீட்டா டூ என்னோட வர்க்கம் சக ஆர் ஒன் சைன் தீட்டா ஒன் பிளஸ் ஆர் டூ சைன் தீட்டா டூ அதனுடைய வர்க்கம் அது சமன் நேர் எழுதுவோம் ஆர் ஒன் வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டாவன் ஆர் ஒன் வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவன் நேரடியாக சுருக்கலாம் ஆர் ஒன் வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டாவன் ஆர் ஒன் வர்க்கம் கொஸ் சைன் வர்க்கம் தீட்டாவன் கொஸ் வர்க்கம் தீட்டாவன் சக சைன் வர்க்கம் தீட்டாவன் உண்டு இதேபோல் ஆர் டூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா டூ ஆர் டூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா டூ ஆர் டூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் பிளஸ் சைன் வர்க்கம் உண்டு சக டூ ஆர் ஒன் ஆர் டூ கொஸ் தீட்டா ஒன் கொஸ் தீட்டா டூ டூ ஆர் ஒன் ஆர் டூ சைன் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூவையும் கருதுவோம் இரண்டு ஆர் ஒன் ஆர் டூ பிரக்கட் கொஸ் தீட்டா ஒன் கொஸ் தீட்டா டூ சக சைன் தீட்டா ஒன் சைன் தீட்டா டூ நேரடியாக கொஸ் தீட்டா ஒன் சய தீட்டா டூ என குறிக்கலாம் ஆர் ஒன் வர்க்கம் ஆர் டூ வர்க்கம் டூ ஆர் ஒன் ஆர் டூ
cos theta 1 cos theta 2 plus sin theta 1 sin theta cos theta 1 minus theta 2 என குறிக்கலாம். இங்கு cos theta 1 minus theta 2 less than or equal to 1 சிறிது அல்லது சமன் உண்டு. இந்த பரிமாணம் உண்டு அல்லது ஒன்றிலும் சின்னன். எனவே சமநிலை அடிப்படை சமநிலை மட்டு சட்வன்கள சற்று பெரிது அல்லது சமன் இது ஒன்றிலும் சிறிய கணியம் இது ஒன்று அல்லது ஒன்றிலும் சிறிய கணியம் சிறிது அல்லது சமன் வர்க்க மூலம் ஆர் ஒன் வர்க்கம் சக ஆர் டூ வர்க்கம் சக இரண்டு ஆர் ஒன் ஆர் டூ என குறிக்கலாம். இது ஒன்றாக இருக்கலாம் அல்லது ஒன்றிலும் சின்ன. ஆகவே இந்த கோவை இதை விட சிறிதாக இருக்கும் அடிப்படை சமனில். இது ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ முழுவதின் வர்க்கம் சட்வன் பிளஸ் சட்டுவின் மட்டு இவ்வளவும் ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ முழுவதின் வர்க்கம் இது சமம் வர்க்கம் மூலம் ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூ முழுவதின் வர்க்கம் அதனுடைய வர்க்கம் மூலம் ஆர் ஒன் பிளஸ் ஆர் டூவிலும் சிறிதானது. கவனிக்க வேண்டிய விடயம் இந்த கோவல் லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு ஒன் என்பதால் இது இதை விட சிறிய கணியம். அத முடிவு மட் ஆஃப் சட் ஒன் பிளஸ் சட் டூ சிறிது அல்லது சமம் ஆர் ஒன் மட்டு சட் ஒன் ஆர் டூ மட்டு சட் டூ. இவை கேத்திராணுதத்தில் உங்களோட முக்கோணிகளின் சமநிலைகளிலும் உபயோகப்படுத்தப்படும். மட்டு சட் ஒன் பிளஸ் சட் டூ லெஸ் தேன் ஓ ஈக்குவல் டு மட்டு சட் ஒன் பிளஸ் மட்டு சட் டூ. இறுதியாக நான்காவது சமநிலை மட்டு சட் ஒன் மைனஸ் சட் டூ பெரிது அல்லது சமன் மட்டு சட் ஒன் மைனஸ் மட்டு சட் டூ. மீண்டும் முனையுறு வடிவம் சட் ஒன் மைனஸ் சட் டூ ஆர் ஒன் கொஸ் தீட்டா ஒன் பிளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் சய சட் டூ ஆர் டூ பிரக்கட் கொஸ் தீட்டா டூ சக ஐ சைன் தீட்டா டூ. சிக்கலங்களின் வித்தியாசம் மெய்ப்பகுதிகள் கழிக்கப்படும். ஆர் ஒன் கொஸ் தீட்டா ஒன் சய ஆர் டூ கொஸ் தீட்டா டூ ஐஸ் கற்பனை எண்களும் கழிக்கப்படும். ஐ தர சைன் தீட்டா ஒன் ஆர் ஒன் சைன் தீட்டா ஒன் சய ஆர் டூ சைன் தீட்டா டூ. ஏ சகாய் பி இப்போது இதனுடைய மட்டு மட் ஆஃப் சட் ஒன் மைனஸ் சட் டூ சமன் வர்க்க மூலம் ரெண்டினதும் வர்க்கங்கள் வர்க்க மூலம் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் ஆர் ஒன் கொஸ் தீட்டா ஒன் சய ஆர் டூ கொஸ் தீட்டா டூ அதனுடைய வர்க்கம் சக ஆர் ஒன் சைன் தீட்டா ஒன் சய ஆர் டூ சைன் தீட்டா டூ அதனுடைய வர்க்கம் சமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஒன் வர்க்கம் கஸ் வர்க்கம் தீட்டா ஒன் சக ஆர் ஒன் வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா ஒன். நேரடியாக எழுதலாம் ஆர் ஒன் வர்க்கம் கஸ் வர்க்கம் சக சைன் வர்க்கம் உண்டு பிளஸ் ஆர் டூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் தீட்டா டூ ஆர் டூ வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா டூ ஆர் டூ வர்க்கம் கொஸ் வர்க்கம் பிளஸ் சைன் வர்க்கம் உண்டு மைனஸ் டூ ஆர் ஒன் ஆர் டூ
cosine theta 1 cosine theta 2 psi 2 r 1 r 2 sin theta 1 sin theta 2 psi 2 r 1 r 2 தர நேரடியாக குறிப்போம் cosine theta 1 cosine theta 2 plus sin theta 1 sin theta 2 psi 2 r 1 r 2 வை எடுத்தால் cosine theta 1 cosine theta 2 plus sin theta 1 sin theta cos theta 1 psi theta 2 இங்கும் முதல் கூறிய அதே முடிவு இங்கு cos theta 1 cos சமநிலை cos theta 1 psi theta 2 சிறிது அல்லது சமன் உண்டு இங்கு கவனிக்க வேண்டியது மைனஸ் cos theta 1 மைனஸ் cos theta 2 இது ஒன்று அல்லது ஒன்றிலும் சின்னன் என்பதால் மட்டு set 1 மைனஸ் set 2 பெரிது அல்லது சமன் வர்க்கம் மூலம் R1 வர்க்கம் சக R2 வர்க்கம் சய 2R1 R2 விலும் இது பெரிதாக இருக்கும் காரணம் சய cos theta 1 minus theta 2 இது இதை விட பெரிதாக இருக்கும் இவ்வளவும் இது சமன் வர்க்கம் மூலம் R1 minus R2 முழுவதின் வர்க்கம் நாங்கள் R1 பெரிது R2 என கருதலாம் R1 minus R2 வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் என கொள்கர்வன் greater than R2 என கொள்ளுவோம் therefore மட்டு Z1 minus Z2 பெரிது அல்லது சமன் R1 minus R2 இதனுடைய வர்க்கத்தின் வர்க்கம் மூலம் R1 minus R2 முடிவு mod of Z1 minus Z2 பெரிது அல்லது சமன் மட்டு Z1 minus மட்டு Z2 நாங்கள் இது மட்டு Z1 மட்டு Z2 விலும் பெரிதாக கொள்ளலாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் இந்த சமநிலை உண்மையானது நாங்கள் R1 minus R2 வர்க்கம் R1 minus R2 R1 பெரிது R2 என கொண்டால் R1 minus R2 விலும் பெரிது ஆகவே இச்சமநிலை உண்மையான காட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு வருவோம் சிக்கலங்களில் தமோய்வரின் தேற்றம் ஒரு முக்கியமான பகுதி சட்சமன் ஆர் cos theta சகாய் sin theta எனின் சற்றின் என்ன பலு சமன் ஆரின் என்ன பலு பிரக்கட் cos n theta சக I sin n theta இங்கே நேர் நிறை எண் நாங்கள் நேர் நிறை எண்களுக்கு இத்தேற்றத்தின் நிறுவலை பார்ப்போம் அது இத்தேற்றத்தை உபயோகித்து சில உதாரணங்களை பற்றியும் தொடர்ந்து பார்ப்போம் சற்றின் என்ன அடுக்கு ஆரின் என்னாம் வலு cos n theta சக I sin n theta cos n theta சக I sin n theta இங்கே நேர் நிறை எண் n belongs to z plus இத்தேற்றம் நிறுவல் எதிர்பார்க்கப்படும் இதனுடைய நிறுவலை பார்ப்போம் உங்களுக்கு நேர் நிறை எண்களில் ஒரு முடிவு தெரிந்த எந்தொரு பகுதியும் கணித தொகுத்தறிவு மதமதிகள் இண்டக்ஷன் கணித தொகுத்தறிவால் நிறுவலாம் சரிபார்க்கிறது முடிவு தெரிந்த நேர் நிறை எண்களுக்கான எந்தொரு முடிவு கணித தொகுத்தறிவால் நிறுவுவோம் கணித தொகுத்தறிவு முறை அதாவது கணித தொகுத்தறிவில் முதலாவது என் சமன் ஒன்றிற்கு காட்டப்படுதல் வேண்டும் என் நேர் நிலையங்கள் என் சமன் ஒன்றிற்கு இடது பக்கம்
சற்றினன் சற்றின் உண்டு வலது பக்கம் ஆறின் ஓராம் அடுக்கு கஸ் ஒரு தீட்டா ஐ சைன் ஒரு தீட்டா என்னிற்கு ஒன்றை பிரதியிடேன் ஆறின் ஒன்று கஸ் ஒன் தீட்டா சைன் ஒன் தீட்டா தரவு சச்சமன் ஆறின் கஸ் தீட்டா ஐ சைன் தீட்டா. எனவே இடது பக்கமும் வலது பக்கமும் சமன், அதாவது என் சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை, என் சமன் ஒன்றிற்கு முடிவு உண்மை. எல்லா நேர்மறை எண்களுக்கு இனி ஜாதாயினும் ஒரு எண்ணுக்கு எடுகோள் முடிவு உண்மை என கொள்ளதால் என் சமன் பி அல்லது கே உண்மை எனக் கொள்க. என் சமன் பிற்கு முடிவு உண்மை எனக் கொள்ளுதல், உண்மை எனக் கொள்க. அதாவது அசம்சன் எடுகோள் யாதாயினும் ஒரு நேர்நிலை எண், அதாவது சற்றின் பி சமன் ஆறின் பி அம்பலு தர கொஸ் பி டீட்டா பிளஸ் ஐ சைன் பி டீட்டா. என் சமன் பிற்கு உண்மை என கொள்க, எடுகோள் உண்மை என கொள்க. இப்போது இதனை இது இந்த முடிவை இது உண்மையாயின் ஆர் என் சமன் பி பிளஸ் ஒன்னிற்கு உண்மை என காட்டுதல் வேண்டும். என் சமன் பி பிளஸ் ஒன் கருதுவோம், சற்றின் பி பிளஸ் ஒன் சமன் சற்றின் பி தர சட் சற்று போ பி தர சட் என கொள் எடுக்கலாம். சற்றின் பி ஆரின் பி தர கொஸ் பி டீட்டா சக ஐசாயின் பி டீட்டா தர சற்றுக்கு பதிலாக ஆறின்று கொஸ் டீட்டா சக ஐசாயின் டீட்டா சற்றின் பி தர சட் அது சமன் ஆறின் பி அம்பலு தர ஆர் ஆறின் பி பிளஸ் ஒன் அம்பலு தர கொஸ் பி டீட்டா கொஸ் டீட்டா மைனஸ் சைன் பி டீட்டா சைன் டீட்டா. நேரடியாக எழுதுவோம், கொஸ் பி டீட்டா கொஸ் டீட்டா சய ஐ வர்க்கம் சைன் பி டீட்டா சைன் டீட்டா கொஸ் பி பிளஸ் ஒன் டீட்டா கொஸ் கொஸ் மைனஸ் சைன் சைன் ஐ சைன் பி டீட்டா கொஸ் டீட்டா சக கொஸ் பி டீட்டா சைன் டீட்டா சைன் பி பிளஸ் ஒன் டீட்டா சைன் பி பிளஸ் ஒன் டீட்டா. என் சமன் பிற்கு முடிவு உண்மையென கொண்டிருக்கிறோம். என் சமன் பி பிளஸ் ஒன்னிற்கு சற்றின் பி பிளஸ் ஒன் ஆறின் பி பிளஸ் ஒன் தர கொஸ் பி பிளஸ் ஒன் டீட்டா ஐ சைன் பி பிளஸ் ஒன் டீட்டா. அதாவது என் சமன் பி பிளஸ் ஒன்னிற்கு முடிவு உண்மை என காட்டியிருக்கிறோம். முடிவு உண்மை பீர்க்குண்மை என கொண்டு பி பிளஸ் ஒன்னிற்குண்மை, அதாவது என் சமன் பீர்க்கு உண்மையாயின் கணித தொகுத்தறிவு என் சமன் பி பிளஸ் ஒன்னிற்கு உண்மை பீர்க்குண்மை என கொண்டு பி பிளஸ் ஒன்னிற்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் என் சமன் ஒன்றிற்கு உண்மை என காட்டியிருக்கிறோம். ஆனால் என் சமன் ஒன்றிற்கு உண்மை, என் சமன் ஒன்றிற்கு உண்மை, என் சமன் ஒன்றிற்குண்மை என்பதால் ரெண்டிற்குண்மை, ரெண்டிற்குண்மை என்பதால் மூன்றிற்குண்மை. Therefore,
கணித தொகுத்தறிவால் என்னின் எல்லா நேர் நிறையங்களுக்கும் எல்லா நேர் நிறையங்களிற்கும் முடிவு உண்மை. ஒரு முக்கியமான பகுதி, நேர்நிறையங்களுக்கு இந்த முடிவு உண்மை, மறைநிறையங்களுக்கும் இந்த முடிவு காட்டலாம். உங்களுடைய பாடவிதானத்தில் நேர்நிறையங்களுக்கு பாவிக்க தெரிந்தால் போதுமானது நிறுவுதலும், நேர்நிறையங்களுக்கு நிறுவத்தறிந்தால் போதுமானது. சிக்கலன் தொகுதியினை விவரிப்பார். அதன் மட்டினை வரையறுத்து அதன் இயல்புகளை வரையறுப்பார். தமிழ்வரின் தேற்றத்தை கூறி அதனை நிறுவுவார். தேற்றத்தை உபயோகித்து உதாரணங்கள் செய்வார். நாங்கள் தொடர்ந்து சிக்கலன்களின் கேத்திரண வகை குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம் அதன் இயல்புகள். கேத்திரண வகை குறிப்பில் சிக்கலங்களின் அச்சரணித செய்கைகளை ஆகம்படத்தில் குறிக்கும் முறைகளை பற்றி பார்ப்போம். வணக்கம்.